வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவிதல் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் வீண் பயங்கள் இது எல்லாமே அறவே நீங்கிறதுக்கான ஒரு பொருள் ரெண்டுமே பொருள்ஸை பற்றி தான் ஓகேங்களா இப்போ என்னென்ன பொருள் என்னென்ன இது செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சில பேர் அதிர்ஷ்டத்தை அதிகரித்து கொள்ள உங்களுக்கு வேண்டுமா அதாவது சில பேர் வந்து எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை லக்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிக்கணுமா அதுக்கு ஒரு பரிகாரம் என்னென்னா வெளியில் போகிற சமயத்தில் நீங்கள் அதாவது ஏதோ ஒரு காரியத்துக்காக வெளியில் போகிற சமயத்தில் கூடிய எப்பொழுதுமே காஞ்ச பைனாப்பிள் தொண்டு ஒன்றை வைத்திருக்க திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் ஒரு காஞ்ச பைனாப்பிள்ங்க பீஸ் சின்ன பொரு பீஸ் வச்சுட்டுருங்க மிகவும் சூட்சம முறைமையான இந்த முயற்சித்து அதிர்ஷ்டத்தை அதிகரித்து கொள்ளுங்கள் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது இல்லையா அங்கே விற்கிற கடைகளில் சூப்பர் மார்க்கெட்ல ட்ரை ஃப்ரூட்ஸில் இங்கே அந்தத்துலேயும் இந்த கடை இது கிடைக்குங்க பைனாப்பிள் ட்ரை சரியா அதை வாங்கி உங்கள் கூட வச்சுக்கிட்டு எப்பவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பர்ஸில் இல்லை பேக்கெட்டில் இல்லை ஏதாச்சும் ஒரு உங்கள் பேக்கில் இந்த மாதிரி இடத்துல என்ன போட்டுருக்கோங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு சூட்சம விஷயம் இது ஓகே ரெண்டாவது விஷயம் கஷ்டங்கள் கவலைகள் வீண் பயங்கள் இது எல்லாமே நீங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் போட்டோம் அந்த பிரேஸ்லெட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச துர்கை படையம் இதை போடுவதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் இடது கையில் அதை வலது கையில் போடக்கூடாதுங்க இடது கையில தான் போடணும் இடது கையில் ருத்ராட்ச துர்கை பலயம் அணிய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வருவது மட்டும் இல்லாமல் இந்த கஷ்டங்கள் கவலைகள் வீண் பயங்கள் தருமல்லாமல் இனம் தெரியாத பயம் குழந்தைகள் உடல் நலம் கல்வி வேலை பணம் சம்பந்தமான கவலைகள் அனைத்தும் பறந்தோடும் துர்கையும் ஈசனும் நம்மோடே இருந்து நம்மளை காப்பது உறுதிங்க இந்த ருத்ராட்ச துர்க துர்கை பிரேஸ்லெட் அதாவது துர்க ருத்ராக்சுர்கை வளையம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்பீங்களே அதை வந்து நம்ம செக் பண்ணி தான் சொல்கிறோம் சொல்லுவோம் அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க ஒரு ஒன்பது முகம் மற்றும் நான்கு ஐந்து முக ருத்ராக்ஷம் அதன் நூலே ஸ்படிகமும் சேர்ந்து செய்யப்படுவது தான் இந்த ருத்ராட்ச துர்கை பிரேஸ்லெட் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பிரேஸ்லெட்டுக்கு இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் மட்டும் அதை வாங்குங்க ஒரு ஒன்பது முகம் இருக்கணுங்க நான்கு ஐந்து முகம் இருக்கணும் அதாவது அஞ்சு முகம் வந்து நாலு ருத்ராக்ஷம் இருக்கும் அந்த இடத்துல அப்புறம் இது கூட நடு நடந்து ஸ்படிகம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி உபயோகிக்கலாம் அதுதான் துர்கை பலயம் ஸோ இப்போ வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா மறக்காமல் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக செல்வ வளம் ஏறும் நண்பர்களே இது நிதர்சனமான உண்மை அடுத்தடுத்து இது போன்ற விஷயங்கள் சில பொ தாந்திரிக சூட்சமமான பரிகார விஷயங்கள் அடுத்தடுத்து பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீடியோஸுக்கு இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்